Tamil Islamic Post. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இஸ்ரேல் காசா அப்டேட்டுகளில் மிக மிக முக்கியமான செய்தியாக இருப்பது ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதல். 25 காலை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலின் மீது நடத்தியிருக்கிறது. சுமார் 100 என்று கூட சொல்கிறார், 100 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் இஸ்ரேலின் சில இலக்குகளை நோக்கி செலுத்தி அந்த இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கி அழித்திருப்பதாக ஹிஸ்புல்லா சொல்கிறது. இந்த தாக்குதலுடைய திட்டமிடுதல் பற்றி ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசுருல்லா அவர்கள் ஒரு செய்தி குறிப்பையும் அது மாதிரி ஒரு பேட்டியையும் வழங்கியிருக்கிறார்கள். அதுல ஹசன் நசுருல்லா அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், ஃபுவாது ஷுக்குர் என்ற எங்கள் தளபதியை பைரூத்தினுடைய புறநகரில் குண்டுகளை போட்டு துல்லிய தாக்குதலை நடத்தி அந்த தளபதியை இவர்கள் கொலை செய்தார்கள். நாங்கள் தினம் தினம் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தாலும் காசாவின் மக்களுக்காக, காசாவின் மக்களை காப்பதற்காக, காசாவின் மீது நடத்தப்படுகின்ற அத்துமீறலை தடுத்து நிறுத்துவதற்காக நாங்கள் தினம் தினம் தாக்கிக் கொண்டிருந்தாலும் எங்களுடைய தளபதி ஃபுவாது ஷுக்குர் இஸ்ரேலிய அந்த விமான தாக்குதல்ல கொல்லப்பட்டதற்கு மிகச்சிறந்த முறையில ஒரு பழிவாங்குதல் தாக்குதலை நாங்கள் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம், அதை உடனே செய்தால் சரியாக இருக்காது என்பதற்காக வேண்டி சில நாட்கள் இவர்களை காக்க வைத்து, சில பல காரணங்களுக்காக காக்க வைத்து, அவர்களை அஞ்ச வைத்து, அவர்களை பதற வைத்து, இவர்கள் என்ன செய்வார்களோ, எப்போது செய்வார்களோ என்று ஏங்க விட்டு அந்த தாக்குதலை நாங்கள் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். அதற்காக இன்னும் பல சில காரணங்களுக்காக இந்த தாக்குதலை நாங்கள் தாமதப்படுத்தினோம். ஆகஸ்ட் 25 நாள் அந்த சனிக்கிழமை காலையில இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முன்னால இந்த தாக்குதல் எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சரியாக துல்லியமாக திட்டமிட்டோம். முதல் விஷயமாக இந்த தாக்குதல் அப்பாவிகளின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக இருக்கக்கூடாது. பொதுமக்கள் வாழுகின்ற அந்த நகரங்களின் மீது, பொதுமக்கள் கூடி வாழக்கூடிய அந்த இடங்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் எங்களுடைய முதல் முடிவாக எடுத்துக்கொண்டோம். வேண்டாக்க பொதுமக்களுக்கும் போருக்கு சம்மந்தம் இல்லை இல்லையா, இவன் இஸ்ரேலு பொதுமக்களை தான் கொண்டு கொண்டிருக்கான். எங்க லெபனானிலேயும் சில இடங்களில் கொண்டு போட்டு பொதுமக்களை தான் கொண்டிருக்கிறான், காசாவிலேயும் கொண்டு போட்டு பொதுமக்களையும் குழந்தைகளையும் பெண்களையும் தான் கொண்டிருக்கிறான். ஆனா நாங்க எடுத்த முடிவு என்னன்னாக்கா, நம்ம நடத்தக்கூடிய தாக்குதல் எப்படி இருக்கணும்னாக்கா பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடிய தாக்குதலாக இருக்கக்கூடாது என்பதை முதலில் நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம். அடுத்ததாக இந்த தாக்குதல் இங்க வழக்கமாக லெபனான் எல்லையில வந்து ஹெஸ்புல்லா அடிச்சிட்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி அந்த லெபனான் எல்லையிலேயே இருக்கக்கூடாது. இந்த தாக்குதல் ஊடுருவி சென்று இஸ்ரேலுடைய தலைநகர் வரையிலும், இஸ்ரேலுடைய பல முக்கிய நகரங்கள் வரையிலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியதாக, இஸ்ரேலுக்கு ஒரு பீதியையும் ஒரு பயத்தையும் உண்டாக்கக்கூடியதாக இந்த தாக்குதல் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தோம். அது மாதிரி பொதுமக்களை தாக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டதுனால அவன் தாக்கணும் இல்லையா, ஏதா தாக்கணும்னா ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகளை மட்டுமே தேர்வு செய்வது என்று நாங்கள் செய்தோம் முடிவு செஞ்சு. அப்ப அதே மாதிரி இந்த தாக்குதல் செய்யணும், கொஞ்சம் தூரம் வரையிலும் இது தூரத்துல சென்று தாக்கக்கூடிய தாக்குதலா இருக்கணும். அப்போ நாங்கள் டெல்லவியை சுற்றி அதனுடைய புறநகரில் உள்ள விஷயங்களை நாங்கள் என்ன செய்தோம், ஆய்வு செய்தோம். ஆய்வு செஞ்சதுல டெல்லவியுடைய புறநகர்ல தான் இது அந்த உளவு நிறுவனத்தினுடைய ஒரு தலைமையகம் இருக்கிறது, ராணுவம் சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த உளவு அமைப்பினுடைய அந்த தலைமையகத்தை முதலில் தாக்கி விடுவது என்று முடிவு செய்து, எங்கிருந்து லெபனான் எல்லையிலிருந்து 110 தள்ளி இருக்கக்கூடிய அந்த இலக்கு, அதே சமயத்துல டெல்லவீப் என்ற அந்த இஸ்ரேலுடைய முக்கிய நகரத்திலிருந்து ஒரு 1500 மட்டுமே டிஸ்டன்ஸ், தொலைதூரத்தை கொண்ட தொலைதூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த உளவுத்துறையின் தலைமையகத்தை தாக்குவது என்று முடிவெடுத்து அந்த அதை தாக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம். அது மாதிரி இன்னொரு இலக்கு, அதுவும் ராணுவ இலக்கு தான், அதுவும் எங்க இருக்கனாக்கா கிட்டத்தட்ட லெபனான் எல்லையிலிருந்து 75 தள்ளியும், டெல்லவியிலிருந்து 40 தள்ளியும் இருக்கக்கூடிய ஒரு இலக்கு.
இந்த ரெண்டு இலக்குகளையும் நாங்கள் சீதம் தேர்ந்தெடுத்தோம். இந்த ரெண்டுமே ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள், பொதுமக்களுடைய வசிப்பிடங்கள் அல்ல, பொதுமக்களை கொல்லக்கூடியதல்ல. அப்ப இந்த ரெண்டு இலக்குகளையும் தேர்வு செய்து இந்த ரெண்டு இலக்குகளையும் நோக்கி எங்களுடைய ட்ரோன்களையும் எங்களுடைய ஏவுகணைகளையும் நாங்கள் தான் செய்தோம் ஏவினோம். நாங்கள் வீசிய அந்த ஏவுகணைகளும் ட்ரோன்களும் எந்த இலக்கை அவைகளுக்கு நாங்கள் நிர்ணயித்திருந்தோமோ அந்த இலக்குகளில் சென்று அவைகள் தாக்கியது. இது மிகப்பெரிய பேரழிவை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் இப்போது சொல்கிறது, இல்ல அப்படி எந்த ஒரு பெரிய தாக்குதலும் செய்யல, நடைபெறவில்லை, தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, பெரிய பாதிப்பெல்லாம் வந்தியில் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் சொல்கிறது. இது இஸ்ரேல் வழக்கம் போல பொய்ய சொல்லுது. பொய் சொல்வதுதான் இஸ்ரேலுடைய வேலை. அது பலகீனப்பட்டிருப்பதனால அது பொய்களை சொல்லி தன்னுடைய பலகீனத்தை மறைக்க பார்க்கிறது. பெரிய இழப்பெல்லாம் எங்களுக்கு ஏற்படவில்லை என்று சொல்லி இருந்தாலும் காலம் அதையும் செய்ய வந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். எங்களை பொறுத்தவரை நாங்கள் எந்த இலக்குகளை எங்களுடைய ட்ரோன்களுக்கும் ஏவுகணைகளுக்கும் நிர்ணயித்தோமோ அந்த இலக்குகளை துல்லியமாக சென்று அவைகள் தாக்கி இருக்கின்றன. இது இஸ்ரேலுக்கு பெரிய அழிவை, ராணுவ ரீதியாக பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேலிய அங்க பலர்கள் செய்யறாங்க வந்து செத்து மடிந்திருக்கிறார்கள். அவருடைய ஆயுத கிடங்குகள் எல்லாம் அழிந்து இருக்கிறது. உளவுத்துறையினுடைய தலைமை கழகம் அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய இந்த தாக்குதல் வந்து வெற்றிகரமான தாக்குதல். இது போதாது என்று இஸ்ரேல் கருதுமையானால் இனியும் நாங்கள் செய்வோம் வந்து அடுத்தடுத்த தாக்குதல்கள் நிவர்த்தியாக ரொம்ப சிறப்பாக செய்வோம் செய்வோம் என்று ஹசன் நஸ்ருல்லா இந்த தாக்குதலை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. ஆக இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் அவசர நிலை தற்போது பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களை பாதுகாக்க கடமைப்பட்ட அரசு இப்ப என்ன சொல்லுதுனாக்கா, மக்கள் பாதுகாப்பாக இருங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் இஸ்ரேலை நிர்பந்தித்திருக்கிறது, இஸ்ரேலை அந்த நிலைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறது. அப்ப இதனைத் தொடர்ந்துதான் கிட்டத்தட்ட இஸ்ரேல் முழுவதும் அவசர கால அந்த அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா பகுதிகளையும் ஆம்புலன்ஸுகள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இஸ்ரேல்ல எப்ப இந்த டெல்லவியினுடைய ஒரு 1500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை ஹிஸ்புல்லா தாக்கிவிட்டதுனால அது இஸ்ரேல்ல இப்ப எங்கேயும் தாக்க முடியும் என்று இஸ்ரேல் பயந்து போய் இஸ்ரேல் முழுவதையும் உஷார் நிலைக்கு இருக்குமாறும் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் மக்கள் தேவையில்லாமல் எழுதிய கூடாது வெளியெல்லாம் வரக்கூடாது என்றும் தங்களுக்கு எங்க பாதுகாப்பு நினைக்கிறாங்களோ அங்கே போய் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றும் மக்களை இஸ்ரேல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக தற்போது நடந்த இது ஒரு முக்கியமான தாக்குதலாக இருக்கிறது. அது மாதிரி காசாவிற்கு உள்ளேயும் போராளிகள் தாக்குதலை விரைவுபடுத்தி இருக்கிறார்கள், வேகப்படுத்தி இருக்கிறார்கள். 323 நாள் ஆயிடுச்சு, இது கிட்டத்தட்ட 11 மாசம், 1 வருஷம் ஆக போகுது. இந்த 1 வருஷத்து ஆகக்கூடிய நிலையிலையும் பல்வேறு இழப்புகளை சந்தித்துக் கொண்டு காசாவில் இழப்பு இல்லை நம்ம சொல்லல, காசாவில் மிகப்பெரிய இழப்பு இருக்கிறது. வரலாறு காணாத இழப்பை காசாவுடைய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40,480 உயிரிழப்புகள் தாண்டி இருக்கிறது இந்த போர்ல. அந்த காசா பகுதியை சேர்ந்த 40,450 பேருக்கும் அதிகமானோர் தன் உயிரை இழந்திருக்கிறார்கள், வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள். ஷஹீத் என்ற அந்த சிறப்பு பட்டத்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றிருக்கிறார்கள். இப்படி இறந்தவர்கள் பெரும்பாலானோர் என்ன குழந்தைகளும் பெண்களும் என்பது அடிக்கடி நாம் சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆக இப்படி அது மாதிரி 92,000 கடந்து விட்டது படுகாயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. 10,000 மேற்பட்டவர்களை பற்றிய குறிப்புகள் இல்லை, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, காணாதவர்கள் அவங்க இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பை, பெரிய ஒரு அழிவை காசா சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் கூட தியர்பலாக, இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கூட பியர் பலக் பகுதிகளில், அது மாதிரி இங்க சுஜாயா பகுதிகளில், அது மாதிரி இன்னும் சில பகுதிகளில் இஸ்ரேல் குண்டுகளை போட்டிருக்கிறது. ஒரு 40-50 பேர் வரை இன்னைக்கு இறந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 40-50 பேரை கொல்லுவதை போராளிகள் இல்ல, அப்பாவிகளை கொள்வதை, பெண்களை கொள்வதை, குழந்தைகளை கொள்வதை கடமையான ஒரு செயலாக வச்சு என்ன இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் அவனால செய்ய முடிகிறது. ஆனால் இந்த இழப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு, இந்த இழப்புகளை எல்லாம் சகித்துக் கொண்டு அந்த காசாவினுடைய மக்கள் போராளிகளுக்கு உறுதுணையாகத்தான் இருக்கிறாங்க. போராளிகள் என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில் தன்னுடைய போரை மீண்டும் இந்த இக்கட்டான நிலையிலும் கூட, இந்த கஷ்டமான நிலையிலும் கூட, 323 நாளை கடந்து விட்ட நிலையிலும் கூட காசாவினுடைய போரை விரைவுபடுத்தி இருப்பதாகவும் வேகப்படுத்தி இருப்பதாகவும் தான் செய்திகள் வருகிறது. பியர் பலகில ஒரு பக்கத்துல இந்த இஸ்ரேல் குண்டுகளை போட்டுக் கொண்டிருந்தாலும் மறுபக்கத்துல அந்த இஸ்ரேலிய வீரர்களை வந்து
வெற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பழி நீர்த்து கொண்டிருக்கிறார்கள் போராளிகள். பல நிகழ்வுகள் அந்த வியர் பலகிலேயே நடந்திருக்கிறது. வியர் பலகில, வியர் பலகளுடைய அந்த கிழக்கு பகுதியில ஆயுதங்கள்ல அணிவகுத்து சென்ற இஸ்ரேலிய அந்த ஆயுத அணிவகுப்பை, அந்த ராணுவ அணிவகுப்பை குறிவைத்து தாக்கியது ஒரு பக்கம். அது மாதிரி அந்த ராணுவ வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது இல்லையா, சென்று கொண்டிருந்த அந்த பகுதிகளிலே, அந்த பகுதிகளை எல்லாம் கரெக்டாக அளந்து எங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை முறையாக போராளிகள் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அந்த வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அங்க அந்த வாகனம் செல்லும் பாதையில கன்னிவெடிகளை போராளிகள் புதைத்து வைத்து விட்டனர். புதைத்து வைத்த கன்னிவெடிகளை இந்த வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வெடிக்க வைத்து அந்த வாகனங்களையும் வாகனங்கள் இருந்தவர்களையும் சிதறடித்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு சென்ற ஆயுதங்களை எல்லாம் செய்யறாங்க, வந்து அழித்திருக்கிறார்கள். இப்படி பெருங்கூட்டமாக சென்ற ஒரு ஆயுத கூட்டத்தை, ராணுவ கூட்டத்தை அழித்ததும் அவர்களை அள்ளி செல்வதற்காக வேண்டி ஹெலிகாப்டர்கள் பறந்து வந்ததையும் நாங்கள் கண்டோம் என்று யாரு, கெஸ்ஸாம் படைப்பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி அதே தியர் பலகில ஒரு சுரங்கம், ஒரு குகைக்குள்ள வந்து போராளிகள் மறைந்து மறைந்து ஓடுறது மாதிரி ஒரு காட்சி செஞ்சாங்க, உருவாக்குறாங்க. யாருக்காக வேண்டி, இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம குகையை கண்டுபிடிச்சிட்டோம், உள்ள அங்க போராளிகள் இருக்கிறாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க அப்படின்னு பாத்துட்டாங்கன்னா ஓடி வருவாங்களா இல்லையா. அது மாதிரி தியர் பலகிலேயே ஒரு டியூனல்ல ஒரு குகையில ராணுவ வீரர்கள் எங்களுடைய போராளிகள் செய்யறாங்க, ஒளிந்து ஒளிந்து ஓடுவதை போன்று அந்த ஒரு காட்சியை யாருக்கு உண்டாக்கினார்கள், இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உண்டாக்கினார்கள். இப்ப இதை பார்த்த உடனே அதோ குகை இருக்கிறது, அதுக்குள்ள போராளிகள் செய்யறாங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறாங்க, நம்ம போயிருவோம், நல்ல வாய்ப்பு, போய் போட்டு முடிச்சிருவோம் சொல்லிட்டு ஒரு கூட்டாங்க வருது, அதுக்குள்ள இறங்குது. இறங்கியதும் நீ வழக்கம் போல இவங்க செய்தாங்க, அதை வெடி வைத்து தகர்த்து விட்டார்கள். அங்க வந்தவர்கள் அனைவர்களும் செய்தாங்க சமாதி ஆகிவிட்டார்கள். இது தியர் பலகிலேயே நடந்த மற்றொரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது மாதிரி தியர் பலகிலேயும் அதை இந்த தல்லல் சுல்தான்ல ரஃபகாவில என்று பல இடங்களிலே இந்த ராணுவ வீரர்கள் என்ன செய்யறாங்க, வந்து வெற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள். தல்லல் சுல்தானிலேயும் போராளிகள் நேரடி போர், நேரடியாக இறங்கி இருக்கிறாங்க, வந்து போரிட்டு அவர்களை வீழ்த்துகிறார்கள். அது மாதிரி இன்னும் சில பகுதிகளிலையும் சுஜாழியாவில, இந்த சுஜாழியா என்பது வீரம் செறிந்த மண்ணு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த ஆரம்ப காலகட்டத்தில், போர் ஆரம்ப காலகட்டத்தில் சுஜாழியாவுக்கு சென்ற அந்த கோலான் படையை, அதாவது சோழியை முடிச்சு அனுப்பிய மண் அது சுஜாழியா. அதற்கு பிறகு வந்தவர்களையும் விரட்டி அடித்த மண் அது. இப்போ அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் இங்க ரஃபாலதான் போராடிட்டு இருக்கிறாங்க. போராளிகள் ரஃபாவில இருந்து தான் இருக்கிறாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு சுஜாழியாவுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய போராளிகள் இப்போது இவன் நினைச்சாங்க, வந்து வெற்றி செய்து அங்க சென்றவர்களை சமாதி ஆக்கி விட்டனர். அப்போ அது மாதிரி பல நகரங்கள்ல என்ன செய்ய, பல்வேறு நகரங்கள்ல இருந்து ஆளெல்லாம் இருக்காது போறா, வந்து நம்ம செஞ்சிடலாம், நம்ம வேலையை பார்த்துருவோம்னு. அங்கேயும் போராளிகள் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை நினைச்சாங்க அடித்து விரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான இந்த மாதிரி செய்தி நிறைய செய்திகள் இருக்கிறது. போராளிகள் வந்து இஸ்ரேலிய ராணுவத்தை, இஸ்ரேலிய ராணுவத்திற்கு சமாதி எழுப்பும் அந்த செய்திகளை கூறக்கூடிய நிறைய செய்திகள் செய்யறது வருகிறது. நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் நமக்கு சொல்ல முடியவது இல்லை, ஒரு சில செய்திகளைத்தான் சொல்ற, வந்து அந்த ஒன்று சொல்லும் போதே உலகம் செய்யறது வருகிறது. அது மாதிரி இந்த போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே கிட்டத்தட்ட இந்த 323 நாள்ல அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள், இந்த அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் 11 முறை எங்க வந்திருக்காங்க, இந்த மத்திய கிழக்குக்கு வந்திருக்கிறாங்க, சமரசம் பேசுவதற்காக, சமாதானத்தை கொண்டு வருவதற்காக. இது பற்றி அமெரிக்காவினுடைய இந்த செனட்டராக இருக்கக்கூடிய இல்ஹாம் உமர் பச்சையாக செய்யறாங்க, சொல்றாங்க 11 முறை இந்த அமெரிக்காவுடைய பிரதிநிதிகள் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் செய்யறாரு, மத்திய கிழக்குக்கு போயிருக்கு, அதுக்காக வேண்டி போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும், பணைய கைதிகளை மீட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு 11 முறை போயும் எந்த பலனும் இல்லை. அவர்கள் அமெரிக்காவை இழிவுபடுத்தி அனுப்பிவிட்டனர், அமெரிக்காவுடைய முகத்துல கரிய பூசி அனுப்பிவிட்டனர். 11 முறை போன பிறகு நிஜையில வந்து எந்த பலனையும் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியவில்லை என்றால் இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இழுக்கு, மிகப்பெரிய அவமானம். அமெரிக்காவை போராளிகளும் மத்திய கிழக்கில் உள்ளவர்களும் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டனர் என்று அமெரிக்காவினுடைய செனட்டர் இல்ஹாம் உமர் செய்யறாங்க, பச்சையாகவே சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஹமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது. ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில சில விஷயங்களை சொல்லுது, என்ன சொல்றாங்க, இவர்களால் போர் செய்து வெல்ல முடியவில்லை,
போர் செய்து வெல்ல முடியாததுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா வழிபாட்டு தலங்களை எல்லாம் எரிக்கிறான். மசீதிகளை அந்த பனி சலாஹ்களிடம் ஒரு பனி சலாஹ்களிடத்துல ஒரு அழகான மசீது, அந்த மசீதை முழுமையாக இடிச்சிருக்கிறான். இடிச்சுவது மட்டும் இல்லாம அங்கிருந்த குரான் பிரதிகளை எல்லாம் என்ன செய்யலாம் எரிச்சிருக்கிறான். அப்ப இவனுக்கு எவ்வளவு துவேஷம் இருக்கும் பாருங்க, எவ்வளவு மதவெறி இருக்கும் பாருங்க. இப்ப அவ்வளவு மதவெறியோடும் துவேஷத்தோடும் செய்யறான், அவன் நடந்து கொள்கிறான். இப்படி இந்த செயலை மசீதிகளை இடிப்பதை குரான் பிரதிகளை எரிப்பது வந்து வெறுப்பை வளர்க்கக்கூடிய செயலாகும். இஸ்ரேல் தோற்றுவிட்டதுனால இராணுவத்தை போராளிகளை இராணுவத்தை கொண்டு எதிர்கொள்ள முடியாததுனால மத வழிபாட்டு தலங்களை தகர்க்கிறது, குர்ஆன் பிரதிகளை எரிக்கிறது என்று யாரு அந்த ஹமாசனுடைய தலைவர் ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி இதை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு, கண்டித்திருக்கிறாரு. அது மாதிரி நெட்சாரிம் ஒரு அமைப்பாக இருக்குது. நெட்சாரிம் அமைப்புன்னா அந்த கண்ட்ரோல் ரூமும் இந்த இராணுவத்தில் உள்ள எல்லா இடங்களையும் வடக்கு கிழக்கு இருந்து மேற்கு என்று எல்லா இடங்களையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நெட்சாரிம் ஒரு பகுதி இருக்குது. அந்த நெட்சாரிம்ல ஜவாரி விமானங்களை ஏவி, இந்த ஜவாரி விமானத்தை பத்தி ஒரு பதிவேக்கி இருக்கிறது, அதனுடைய தேவைப்பட்டா போய் பாத்துக்கோங்க சரியா. அப்ப ஜவாரி விமானங்களை அனுப்பி அந்த நெட்சாரிமை நாங்கள் தகர்த்து இருக்கிறோம் என்று ஹமாசனுடைய ஒரு அறிக்கையை கூறுகிறது. அது மாதிரி இந்த இப்படி காசாவில் இப்படி நடக்குதுன்னாக்கா இஸ்ரேலுக்கு வந்து எல்லா பக்கமும் தலைவலி. ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவிடம் இருந்து தலைவலி, மறுபக்கம் இங்க வந்து காசாவுடைய போராளிகள், இன்னொரு பக்கம்னாக்கா ஹவுத்திகள், இன்னொரு பக்கத்துல ஈரான் எப்போ அடிக்குமோ எப்படி அடிக்குமோங்கிற பயம். இப்படி பயத்திலேயே அவன் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலேயே பலஸ்தீனத்தினுடைய இன்னொரு பகுதி இருக்கு இல்லையா, லிப்பத்துல் கர்பியா மேற்கு கரை, அந்த மேற்கு கரையும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக தற்போது மாறி இருக்கிறது. இஸ்ரேலிய உளவு செய்திகளும் இஸ்ரேலிய ராணுவமும் இப்போது நமக்கு காசாவை விட மிகப்பெரிய அபாயமாக இது மாறி இருக்கிறது, மேற்கு கரை மாறி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மேற்கு கரையிலையும் போராளிகள் செய்யறாங்க வந்து மிகப்பெரிய மிக அதிகமான ஆயுதங்களோடு நுழைந்து பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க, இஸ்ரேலிய ராணுவத்தை தாக்கி கொண்டிருக்கிறார்கள், அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றுடைய வாகனத்தை சரி செய்வதற்காகவோ எடுப்பதற்காகவோ என்று சொல்லி கொண்டு இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் செய்யறாங்க வந்து அந்த மேற்கு கரைக்குள்ள போனாங்க. அவங்கள காணல தட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள இஸ்ரேலுடைய அந்த மொசாத்தும் அதனுடைய ஷின்பக்குங்கிற அந்த உள்நாட்டு உளவுத்துறையும் செய்து ரெண்டு போனாங்க, ரெண்டு பேரும் எங்க போனாங்க தெரியலையும் செய்து அவங்கள காணல தட்டிட்டு இருக்கிறாங்க. போராளிகள் செய்வாங்க, அவர்களை கைது செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி பல இடங்களில் இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லையா, இது அந்த எங்க ஒரு இது ஒரு கிராம பகுதி, எங்க மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பகுதி. இந்த கிராம பகுதிகளில் வந்தேரிகள் செய்யறாங்க வந்து குடியிருப்புகளை அமைத்து நல்ல வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அவர்களுக்கு எதிராக பலஸ்தீனியர்கள் கிளர்ந்திருந்ததுனால பலஸ்தீனர்களை எதிர்கொள்ள முடியாம தப்பி ஓடுறாங்க. உயிர் கிடைச்சா போதும், உயிர் இருந்தா போதும், எப்படியாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்று தப்பி ஓடக்கூடிய அந்த காட்சிகளை தான் இந்த படம் என்ன செய்யறது விளக்குகிறது. இது மாதிரி மேற்கு கரையில பல்வேறு இடங்கள்ல பிரச்சனைகள், பல்வேறு இடங்கள்ல இந்த ராணுவத்தை எரிச்சியாக வந்து வெற்றி செய்து கொண்டிருக்கிறார்கள், ராணுவத்தை எதிர்த்து நேரடியாக போரிட்டு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாலாபுரமும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையில இஸ்ரேல் இருக்கிறது. அது மாதிரி இந்த இன்னைக்கு இந்த ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பிறகு அதற்கு பதிலடி என்ற பேர்ல லெபனானின் சில இடங்களை இவன் திருப்பவும் தாக்கி இருக்கிறான். ஆனா ஹிஸ்புல்லா தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறது, எங்களுடைய காசாவின் சகோதரர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் வரை, புதிய நிவாரணம் கிடைக்கும் வரை, அந்த காசாவின் மீது நடத்தப்படுகின்ற அத்துமீறல்கள் தடுத்து நிறுத்தப்படும் வரையிலும் நாங்க இங்க தாக்குதல் விட போறதில்லை, நாங்க இங்க காசாவுடைய மக்களுக்கு துணையாக இருப்போம் என்று இன்னும் ஹசன் நசுருல்லா அறிவித்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு இன்ஷா அல்லாஹ் பகிர்வோம். இவை பலனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.